அண்மை செய்தி, வருகிற 31ஆம் தேதிக்குள் 14.40 லட்சம் பேர்களின் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையில் கூட்டுறவுத்துறை நிகழ்ச்சியில் அமைச்சர் ஐ பெரியசாமி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரூபாய் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். நாளைக்கு 1000 கோடி ஆகும். தனியார் மருந்தகங்களே இல்லாத நிலையை கூட கூட்டுறவு இயக்கம் நினைத்தால் நிச்சயம் அதை நடாத்தி காட்ட முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆக மக்களுக்கு நன்மை தருகின்ற எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே இந்த கடனை பொறுத்தளவில், பொது நகை கடனை பொறுத்தளவில் 5 பவுன் நகை வைத்திருக்கின்றவர்களுக்கு சரியாக 31.3 இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக 14,40,000 பேருக்கும் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே திட்டவட்டமாக தெரிவித்து, தொடர்ச்சியாக கூட்டுறவு இன்னும் எல்லா வகையிலும் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு அது தயாராக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை முதல் முறையாக சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு வழங்குவதற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அருமை சகோதரர் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் நம்முடைய மாசு அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் நான் போன 20 நாள் கடந்த ஆண்டை சொல்கிறேன். இனி வருகின்ற ஆண்டில் இது 200 கோடியாகும், 500 கோடியாகும், நாளைக்கு 1000 கோடியோடு ஆகும். தனியார் மருந்தகங்களே இல்லாத நிலையை கூட கூட்டுறவு இயக்கம் நினைத்தால் நிச்சயம் அதை நடாத்தி காட்ட முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.